அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு கேட்டன் தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நான் செய்ய முயற்சி பண்ணுறேன். எனக்கு திறமை இருக்குது, ஆனால் திறமையை வெளிப்படுத்தினாலும் எனக்கு பெருசாக சாதிக்க முடியல. எனக்கு வேலையில் நல்லா செய்கிறேன், ஆனால் வேலையிலையும் எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்க மாட்டேங்குது. தொழிலில் நல்லா உழைக்கிறேன், வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் நம்ம பெரிய வெற்றி அடையணும்னா சரஸ்வதி கடாட்சம் நிச்சயமாகவே வேண்டும். யார் ஒருவருக்கு சரஸ்வதி தெய்வத்தின் பார்வை ஆகர்ஷணம் கிடைக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே தன்னிடம் இருக்கக்கூடிய திறமை மிகப்பெரிய அளவில் செல்லும் வெளியே. அதன் மூலமாகத்தான் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பணம், பேறு, புகழ், வசதி வாய்ப்புகள் என அனைத்தும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தெய்வம்தான். தெரிந்தோ தெரியாமலோ அனைவருமே வந்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை ஒதுக்கி வச்சுட்டாங்க. மகாலட்சுமி பூஜையாவது மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறாங்க, அல்லது வெள்ளிக்கிழமையினாலும் செய்கிறாங்க. ஆனால் சரஸ்வதி பூஜையை யாரும் செய்கிறது இல்லை. சரஸ்வதி பூஜையையும் குரு பூஜையையும் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல வித்தைகளும் கைகூடும். அந்த சகல வித்தைகளின் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களும் வரும். அந்த சரஸ்வதி தெய்வத்திற்கு ஒரு எளிய மந்திரம் ஒன்று இருக்கின்றது. அந்த மந்திரத்தை யார் ஒருவர் தன் திறமை வெளிப்படணும், தனக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும், அந்த வாய்ப்புகள் மூலமாக நிறையா பணம் பேர் புகழ் கிடைக்கணும்னு உண்மையாக நேர்மையாக இந்த மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை தொடங்க வேண்டிய நாள் வியாழக்கிழமை மாலை 4 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே தொடங்கணும். அதற்கப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யணும். சுமாராக 27 வியாழக்கிழமை விடாமல் இந்த மந்திர ஜபத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே அவர்கள் திறமையின் அடுத்த படிக்கு, அவர்களின் செயல்பாடுகளின் அடுத்த படிக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. அந்த மந்திரத்தை தான் இப்போது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. ஓம் வதவத வாக்வாதினி நம. ஓம் வதவத வாக்வாதினி நம. ஓம் வதவத வாக்வாதினி நம. வாக்வாதினி என்றால் வாக்குக்கான கடவுள். ஆம், அதுதான் சரஸ்வதி தெய்வம். அந்த சரஸ்வதி தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜபித்து உங்கள் குருவையும் சரஸ்வதி தெய்வத்தையும் மனதார வணங்குங்கள். உங்களின் கலைகள் பிரதிபலிக்கும் மற்றவர்களிடம். உங்களுக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் நண்பர்கள் உங்களை நோக்குவார்கள். உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும். அது மட்டுமில்லை, மாணவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம், கல்லூரியில் படிக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா யார் ஜெயிக்கணும்னாலும் சரஸ்வதி தான். நீங்கள் வந்து ஓட்டப்பந்தயத்தில் சிறந்த ஓட்ட வீரராக இருக்கலாம், அந்த ஓட்டத்திற்கு ஒரு அறிவு வேணும், அந்த அறிவை கொடுப்பவள் சரஸ்வதி. நீங்கள் மிகப்பெரிய கம்ப்யூட்டரில் திறமசாலியாக இருக்கலாம், அந்த திறமையை கொடுப்பவர் சரஸ்வதி. ஸோ திறமையை அருள் வரக்கூடிய சரஸ்வதியையும் குருவையும் வணங்குங்கோ, சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். யாருக்காவது இந்த மாதிரி திறமை இருக்குது, என்னால் பெருசாக வர முடியலன்னு நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் திறமையை மிக பிரம்மாண்டமாக கொண்டு வருவதற்கும் உங்கள் திறமையில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய சில ரகசியங்களை நான் தனிநபர் ஆலோசனையில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வந்து என்னை சந்தியுங்கள், வெற்றி நிச்சயம். என்னை சந்திப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது drstaranandaram.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து என்னை சந்தியுங்கள். உங்களுக்கு வழி நடத்துகிறேன். மீண்டும் நாளை ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற சரஸ்வதியின் பார்வையும் குருவின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுதாக கிடைக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஆனந்தம்.